அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ராஸ் மம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி சட்னி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தனியா 25 கிராம் எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 2 கைப்பிடி அளவு, தனியா வறுத்து அரைச்சது, இஞ்சி பெரிய துண்டாக 2 துண்டு எடுத்துக்கோங்க, பூண்டு 15 பற்கள், தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன், புளி நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன், 8 வரமிளகாய், அப்புறம் உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, இப்போது தேவையான பொருட்கள் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே மாதிரியே வெள்ளைப்பூடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக இதானா போதும், ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இஞ்சியையும் வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கிருச்சு, அதையும் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். மிளகாய் வத்தல், அப்புறம் புளி, வறுத்து தனியாவையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதிலேயே நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா வதக்கின பொருட்களையும் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போது இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பரிமாறுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.